ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் என்னென்னா, அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறது எப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மோஷன் ட்ராக்கிங்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் இந்த கிளிப் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸில் நான் வந்து பைக் ஓட்டுறேன். என் கூடவே இந்த நேமும் ட்ராவல் ஆகுது. பார்த்தீங்களா, இது எப்படி பண்ணுறது? பார்த்தீங்களா, இந்த நேம் வந்து என் கூடவே ட்ராவல் ஆகிட்டு வருது. இதை பண்ணுறது எப்படி? அந்த நேம் எப்படி என்னை ட்ராக் பண்ணிக்கிட்டே வருது? இதுக்கு பேர் தான் மோஷன் ட்ராக்கிங். அதாவது ஒரு மூமெண்ட்டோட ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது, ஒரு வீடியோவில் இருக்க ஒரு மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறது தான் மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இதை பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து மோஷன் ட்ராக்கிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க பேர் இதோ இதே மாதிரி தான், அவங்களோட நேம் ட்ராவல் ஆகிற மாதிரிலாம் கூட டைட்டில்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மோஷன் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றத ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கு சாம்பிள் வீடியோவாக நான் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோ என்னோடய வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ட்ராக் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கேப்சர், இந்த இமேஜ் தான் நான் ட்ராக் பண்ண போகிற இமேஜ். ஓகே, இதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து இம்போர்ட் லேயர் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, லேயர் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மூமெண்ட்டை ட்ராக் பண்ண போகிறோன்றத பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க, இந்த இடத்துலருந்து இந்த இடம் வரைக்கும் நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது நம்ம ட்ராக் பண்ண போகிற இடமே இதுதான். ஸோ லென்த்துக்கு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் பாயிண்ட்ரு மூவ் பண்ணும்போது கஷ்டமே இருக்காது, ஸ்மூத்தாக மூவ் ஆகும். நான் இப்போது இந்த மூமெண்ட், இந்த பைக் ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களாண்ணா, இந்த ட்ராவல் ஆகிற மூமெண்ட்டை தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ட்ராக் பாயிண்ட்டு ஆப்ஷன் வந்துடும். இந்த ட்ராக் பாயிண்ட்டை நீங்கள் எந்த இடத்துல ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பைக் மூவ்மெண்ட் தானே ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட பொசிஷனில் வச்சுக்கிட்டேன். அண்ட் இப்போது ட்ராக் பாயிண்ட்டை வச்சோடனே அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, லேயர் நியூ நல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டோன்னே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் டார்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே கீழே ட்ராக்கர் ஆப்ஷன் விண்டோவில். ஸோ அதில் எடிட் டார்கெட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நல் ஆப்ஜெக்ட் லேயரை வந்து, நல் ஒன் லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அது ஏன் செலக்ட் பண்ணோன்னா, இப்போ நம்ம இங்கே இந்த ட்ராக் பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராக் ஆகிற இந்த டேட்டாலாம் வந்து இந்த நல் ஆப்ஜெக்டில் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, இப்போது நம்ம ட்ராக்கிங்கை ஆரம்பிக்கலாம். ட்ராக்கிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே ஃபார்வர்ட், அனலைஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ட்ராக்கிங் நடக்குது. இப்போ ட்ராக்கிங் நடக்கும்போது திடீர்னு உங்களோட ட்ராக் பாயிண்ட் மூவ் ஆகலாம். அந்த நேரத்தில் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அது வேறு எங்கேயாவது இடத்துல போய் மிஸ் ஆகிடுச்சு, அதாங்க பாருங்கள் நான் சொன்னேன்ல, திடீர்னு என் ட்ராக் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஸோ இப்போ நான் பழையபடி என்னோட பொசிஷனில் கொண்டு வந்து வைக்கணும், கொண்டு வந்து என் பொசிஷனில் வைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ மறுபடியும் ட்ராக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் ட்ராக்கிங் நடக்குது, ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, வீடியோ எண்ட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போது நம்ம இந்த மூமெண்ட்டை ஃபுல்லாக ட்ராக்கிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக் பண்ண இந்த டேட்டாஸ்லாம் வந்து நல் ஆப்ஜெக்டில் சேவ் பண்ணோம்ல, ஓகே, அதை ஆல்ரெடி நம்ம வந்து எடிட் டார்கெட் மூலமா அந்த நல் ஆப்ஜெக்டில் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளி வந்து நம்ம அப்ளை கொடுத்தா போதும், இந்த டேட்டாஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி டைமென்ஷன்ஸ் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த டேட்டா நம்ம ட்ராக் பண்ண டேட்டாலாம் நல் ஆப்ஜெக்டில் போய் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல் ஆப்ஜெக்டுக்கு ஒரு கனெக்ஷன் தேவை, அதாவது எந்த இமேஜையோ எந்த வீடியோவையோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இது. ஓகே, இந்த இமேஜ் தான் நம்ம ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், வீடியோக்கு முன்னாடி போட்டால் தான் இந்த இமேஜ். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜுக்கும் நல்ல ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இமேஜோட கனெக்ஷனுக்கு இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ் பண்ணி நல் ஆப்ஜெக்டில் கொண்டு போனீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நல் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் இந்த பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேமே வந்து என் கூட மூவ் ஆகும் அந்த நேம் பிக்சர். இப்போது இதுதான் ட்ராக்கிங், அந்த நேம் பிக்சர் என் கூடவே வந்து ட்ராக் ஆகிக்கிட்டே வருது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த நேம் பிக்சர் வந்து என் கூடவே ட்ராக் ஆகிட்ருக்கு. இதுதான், இப்படி தான் மோஷன் ட்ராக்கிங் பண்ணணும். இதை நான் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன், மோஷன் ட்ராக்கிங்னா என்னன்னு புரியணுன்றதுக்காக பண்ண வீடியோ. நீங்கள் மோஷன் ட்ராக்கிங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு மூமெண்ட் இருக்குது, அந்த மூமெண்ட்டை நான் ட்ராக் பண்ணோன்னா இப்படி தான் ட்ராக் பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் நல் ஆப்ஜெக்ட், அது எடிட் டார்கெட் கொடுத்து நல் லேயரை செலக்ட் பண்ணணும், அண்டு நீங்கள் ட்ராக் பண்ண போகிற இமேஜை வந்து கனெக்ட் பண்ணணும் அந்த நல் லேயரோட. ஓகே ஓகே, இன்றைக்கி நீங்கள் இந்த மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறது எப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் வந்து மெர்டல் பாய்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. வேற ஏதாவது டியூட்டோரியல்ஸ் நான் போடணும் அப்படின்னா கூட என்னை அங்கே காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைனா எங்களால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஓகே ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு இதை டியூட்டோரியல் சொல்லிக் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த டியூட்டோரியலில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெரி லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.